வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கிராமத்து நாட்டு வைத்தியத்துல மிளகு பால் எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி காமிக்க போறேன். மிளகு, பனங்கற்கண்டு, மஞ்சள் பொடி, மிளகு நுணுக்கி வச்சிருக்கேன், பால். பால் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கேன், ஏன்னா ஆறிடுச்சு. இருந்தாலும் இப்போ இதெல்லாம் போடணும்ல, அதுக்காக இன்னொரு வச்சு காய்ச்சிறேன். இதில் வந்து நல்லா காயட்டும். இது வந்து மிளகு பொடி. இது ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும், ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும். அரை ஸ்பூனு அது போட்டால் போதும் மிளகு. அதே மாதிரி மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும், ஏன்னா பால் கொஞ்சமாக தானே இருக்கு. எல்லாம் காயிட்டோம். இப்போ வந்து பனங்கற்கண்டு நமக்கு இனிப்புக்கு தக்கன ஒரு ஸ்பூன் போட்டால் போதும், ஏன்னா கால் லிட்டர் தான் நான் ஊற்றிருக்குறேன். நமக்கு இனிப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் போட்டு காய்ச்சிக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா கொதிக்குது பால், நல்லா பொங்கிருச்சு. அவ்வளோதான், நல்லா வந்துருச்சு. இப்போ நான் இறக்க போகிறேன். காஞ்சிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அதை எடுத்து வடி கட்டிடுவோம். ஏன்னா அந்த மிளகு தூள் இருக்கும்ல, அதனால் வந்து நம்ம வந்து வடி கட்டிக்கணும். பனங்கற்கண்டுல இது இருக்கும், தூசி கீசி இருக்கும், அதனால தான் வடிகட்டிக்கணும். எப்படியாக கொண்ட சளியாக இருந்தாலும் முறிச்சு விட்டுடும். குடிக்கிறதுக்கும் நல்லா வாசமாக நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு குழந்தைகளுக்கு டிக்காசம் போட்டு கொடுத்தா குடிக்காதுங்க, அதனால இப்படி போட்டு குடிக்கிறது நல்லது. நல்லா ஆத்திரேன் நான். இதெல்லாம் மீடியமாக கரெக்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சளி பிடிச்சிக்கிட்டு இருமலாக இருக்கும். மஞ்சள் பொடி வந்து கெட்ட கிருமிகளை பூரா அழிச்சிரும், அதுக்கு தான் மஞ்சள் பொடி. அந்த மிளகு வந்து தொண்டையில் இருக்கிற சளியை பூரா இறக்கி விட்டுடும். பார்த்தீங்களா, மிளகு பால் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு. இது வந்து தொண்டை சளி, நெஞ்சு சளி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தை 5 வயசு குழந்தையிலேருந்து பெரிய ஆள் 60 வயசு வரைக்கும் கூட குடிக்கலாம். இது காலையிலையும் நைட்டு தூங்கக்குள்ளேயும் நீங்கள் ஒரு கிளாஸ் நீங்கள் குடிச்சிங்கனாக்கா உடம்புல உள்ள சளி பூரா தெரித்து ஓடி போயிடும். அதனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தது கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் மிளகு பால் எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது மாதிரிக்க அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிராமத்து வைத்தியத்தோடு உங்களை அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி சரோஜம்மா சேனலை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நான் தான் வருஷம் பூரா குடிச்சிக்கிட்டு இருக்கேனே, கொஞ்சம் குடித்து பார்க்குறேன். ஆஹா, எவ்வளோ சுவை, நல்ல காரம், கொஞ்சம் இனிப்பு, எல்லாம் சமமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை குடிச்சிங்கன்னா தொண்டையில் கட்டியிருக்கிற சளி பூரா வெளியில் கொண்டு தள்ளி விட்டுரும். அதனால் நன்றி, வணக்கம்.